பள்ளி மாணவி ஒருவர் கையில் சிலம்பம் சுற்றியபடி தொடர்ந்து 10 கிலோமீட்டர் ஸ்கேட்டிங் செய்து உலக சாதனை செய்துள்ளார். கோவை சரவணப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவி யாஷா மதன் மற்றும் மகாலட்சுமி தம்பதியரின் மகளான இவர் சிறுவயது முதலே கராத்தே மற்றும் சிலம்பம் கற்று வருகிறார். இந்நிலையில் புதிய உலக சாதனை முயற்சியாக கையில் சிலம்பம் சுற்றியபடி 10 கிலோமீட்டர் ஸ்கேட்டிங் செய்து நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். சரவணப்பட்டி பகுதியில் கொரோனா விழிப்புணர்வு செய்யும் விதமாக இந்த சாதனையை இவர் செய்துள்ளார். சாதனை செய்த மாணவிக்கு நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் தீர்ப்பாளர் தியாகு நாகராஜ் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். சாதனை குறித்து பள்ளி மாணவி யாஷா கூறுகையில், அடுத்த சாதனை முயற்சியாக இதே சாதனையை 20 கிலோமீட்டர் செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார். தாம் இந்த சாதனை செய்ய ஊக்கமளித்த மாஸ்டர் லுகேஸ்வரன் மற்றும் தியாகு ஆகியோருக்கு தமது நன்றிகளை தெரிவிப்பதாக அவர் கூறினார். என் பேர் யாஷா. நான் 8th ஸ்டாண்டர்ட் டான் பாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் படிக்கிறேன். நான் இஷின் கைகான் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கராத்தேயில் கராத்தேவும் சிலம்பமும் 6 வருஷமாக கற்றுட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங்கும் 2 வருஷமாக கற்றுட்ருக்கேன். நான் வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரு புதுசாக ஒரு ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சி பண்ணேன். 10 கிலோமீட்டர்ஸ் சின்ன வயசுலேருந்தே பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் டைம் 20 கிலோமீட்டர்ஸ் பண்ணணும்னு ஏம் வச்சுருக்கேன். எங்கள் தியாகு மாஸ்டரும் லோகேஸ்வர் மாஸ்டரும்